It's alright. Hush. So, hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூம் மேட்ச்ல ஒரு ஒன் வர்சஸ் ஒன் தான் போட்டிருக்கோம். நான் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நானும் பீஸ்டும் ஒன்லி ஒன் டாப்பு ஒரு ஹெட் ஷாட்டுக்கு 1000 டைமண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒன் டாப் மட்டும் சொன்னேன் பட் நான் டஸ்ட் டிகில் எடுத்துட்டேன் ஸோ ஒன் டாப் அடிக்கிறதுக்கு பட் அவன் என் போரே ஒன்று எடுத்துட்டு வந்துட்டான் ஏன் தெரில. சரிடா அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி சொல்லிட்டேன் டெய்லியுமே இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ஒன்லி ஒன் டாப் அடிக்கிறது சொல்லும்போது கரெக்டாக கீழே விழுந்துட்டேன். சரி மெடிகிட்டு போகலான்னு மெடிகிட்டு ஒன்று போட்டுட்டு மேலே ஏறுவான்னு சொல்லிட்டு ஏறினேன். மேலே இருந்து அச்சிட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவெல்லாம் போட்டு சேஃப்டியாக ஏறியாச்சு மேலே. ஸோ இப்போ அடிக்கலான்னு பார்த்தா அவன் கீழே போய் இருந்திருப்பான் நினச்சிதான் போல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னே அப்படி வந்துட்டான். ஓகேவா ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனோட வரும். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அதுக்கும் பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. க்ளோ ஆல்குள்ளே போட்டால் வாழாக்கிற மாதிரி உள்ள பூந்து வராண்டே யாரா நீ. அதுக்கப்புறம் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேங்க. ஓகே அடிச்சுதான் போயிடுச்சு அட்லி எம் போறேன் வண்டியே. ஓகே சரி ஒரு லைக் போட்டு விட்டு ஸோ அடுத்த மேட்ச்குள்ளே போயிடுறேன். சரி நான் எதுக்கு வீடியோ போடுறேன் எனக்கே தெரியல. நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் யாருமே சப்ஸ்கிரைப் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகேவா இந்த மேட்ச் இனிமேல் நான் க்ளோவால் வேறு வாங்காமல் வந்துடுவேன். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு க்ளோவால் போயிட்ட தர வழி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கட் பண்ணிட்டேன். ஓகேவா ஸோ இங்கே ஒரு மோனிஷ்கே எனக்கே ஒன் டாப் ஆட போன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் வச்சுருவேன். ஸோ ஒரு ஒன் டாப் வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள. ஸோ ஓகே அப்படி நம்ம ஆடு தர ஒன்றுக்குள்ளே போயிடுவோம். ஏய் ஒன் டாப் திங்கே ஒன் டாப்பா அப்படி ஃபஸ்ட்டு செம்ம ஒரு ஒன் டாப் விழுந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா உழுவில் சரி சொல்லிட்டு அடுத்த மேட்ச்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஓகே ஸோ இந்த மேட்ச் ஒன்றும் அவன் ஆச்சுலாம் சொல்லிட்டு விரி கும்பிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா ஸோ அவன் இப்படி வந்தா பார்த்தா அவனும் க்ளோவால் போட்டு இங்கே நிற்கிறான். சரிடா வாடா 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 நம்ம 360 போட்டுக்கலாம்டா 360 அப்படின்னு சொல்லிட்டு 360 போட்டு அப்படியே க்ளோவால் போட்டாலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஸோ அப்போயே அதை சார் அடிச்சுட்டு போட்டால் அதுலேயும் ஒன் டாப் உழுவில் இவனா பண்ணிடும் அதுக்குள்ளே அடிக்க பாப்பா நான் அடி மேலே உழுவில். ஸோ அவன் 360 கூப்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றி கோவல் போட்டான் அந்த ஒரு இதுக்கே சரின்னு சொல்லிட்டு கொண்டாரு அமௌண்ட் போட்டுருந்தேன் வெளில வருவான்னு சொல்லிட்டு. சரி கரெக்டாக நம்ம அமௌண்ட் போடாமல் வெளில வருவான்னு பார்த்தா கொஞ்சோண்டு மெடிட் போட்டு வந்துருக்காங்க பாருங்க ஒரே அடியில் சேர்த்து போயிட்டான். என்னடா நீ ஃபுல்லாக மெடிட் போட்டு வந்தனா ஒன்று ஒரு ஒன் டாப் வச்சுருக்கோம்ல ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ் ஸோ இந்த மேட்ச் அவங்ககிட்ட க்ளோவால் இல்லை. ஸோ அதனால் க்ளோவால் அவனுக்கு கொடுத்துட்டு ஸோ ஓகே அந்த சைடு அவன் போகிறான். ஏதோ என்னன்னு தெரில ஆனால் அந்த சைடு மட்டும் ஏதோ போயிட்டு வந்தான் சரி எதுக்குன்னு தெரில. அந்த சைடு ஏதோ உள்ளு போய் பார்த்துட்டு வந்துட்டு க்ளோவால் போட்டு மறுபடியும் போட்டான் எதுக்குன்னு தெரில. என்ன போய் பார்த்தாலும் தெரில நான் தான் அதை வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான் போல். ஓ இது ஆமாம் டெசர்ட் டீகில் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணி தான் நான் லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ அதான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான் போல் பட் இல்லை. ஸோ ஓகே ஸோ பாருங்க கைஸ் ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ 102 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு 200 ஆச்சு வரணும் இந்த வீக் இந்த மந்த்குள்ளே. ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட முடியுமா அடுத்து இல்லை எனக்கு ஏன்டா வீடியோ போடணும் போல் இருக்குது. ஓகே ஸோ பண்ணி விட்ருங்க சரி சொல்லிட்டு சரி மேட்ச்க்குள்ளே வந்துடுவோம் மற்றது எதுவும் பேசவேனா பார்த்தா அந்த சைடு போயிட்டு நின்றுருப்பான். சரி சொல்லிட்டு ஒரு ட்ராக் தூக்குனா க்ளோவால் போட்டுட்டான். சரி நம்ம ஒரு க்ளோவால் போட்டு ரீலோட் பண்ணிட்டு போய் அடிப்போம் பார்த்தா மறுபடியும் உழுவில் என்ன பண்ணுறது. ஏய் வேறி கொண்டு ஓடி வரேன் டப்பால் முச்சிரு ஐயோ அடியை வாங்க மாட்டேங்கிறானே டாய் யாருக்கிட்ட வாங்கிடு அடி 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 அடி. ஸோ க்ரோனோ பவர் வேறு போடக்கூடாதுன்னா நான் வேறு அவசர கொடுக்கல எப்பவும் போட்டுடுறேன் அது ஒரு பிரச்சனை. ஓகே சரின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட் வேறு கம்மி இருந்துச்சா சரி ஒரு மெடிக்கிட்ட போடுவோம். ஸோ இந்த மேட்ருச்சு இந்த மேட்ச் ஆமாம் இந்த மேட்சாக ஒரு 360 இல்லை ஒரு ஹெட்டு விழுவோம் சிங்கிள் ஹெட்டு தான் அதான் ஒரு கடுப்பே. சரி ஓகே கைஸ் ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச்லாம் அவன் வந்து இந்த சைடு வந்துட்டோம். ஸோ ஓகே இந்த மேட்ச் நம்ம ஒன் டாப் தான் அடிப்போம். ஸோ பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் எதுக்காக லைக் பண்ணுறீங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா மடங்காமல் எம்ப்ளாயிங் பிடிச்சிருந்தா கமெண்ட் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்கில் பிளேஸும் கன்ஃபார்ம் ஒரு பெரிய ஆளாக வேணாமா. ஸோ ஸ்கில் பிளேஸ் நம்மளும் ஒரு நல்ல ரீச் ஆகிட்டோம், நம்மளும் நிறையா ஸ்கில் பிளேஸ் நான் இந்த மாதிரி இருக்கிற நிறையா ஸ்கில் பிளேஸை நம்ம வெளில கொண்டு வருவோம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு நல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு 2K வந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஒரு நல்ல நல்ல ஸ்கில் பிளேஸ் எல்லாருமே நம்ம வெளில கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இதை நாங்கள் பேசிட்டேலாம் வளரல. ஸோ நான் உட்காந்து உட்காந்து எந்த மீடிட் போடவும் அவன் கம்முன்னு போயிட்டான். ஓகேவா? உண்மையான ப்ரோ பிளேஸ்னால் அப்படி தான் இருக்கணும், சும்மா அப்படி மெடிட் போடும் போது ஏறி உள்ளே குச்சி அடிக்கிறது ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஒரு நல்ல நல்ல ஸ்கில் பிளேஸ் நம்மளாலே வெளில கொண்டு வர முடியும். ஸோ மறுபடியும் நான் 360 டிகிரி கூப்பிட்ட பார்த்தா அடிச்சுட்டே இருக்கான். சரி சொல்லிட்டு நாங்களும் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ மறுபடியும் 360 டிகிரி கூப்பிட்டா மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி போயிட்டேன். ஸோ மறுபடியும் ஓடி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு 360 டிகிரியில் சரி சொல்லிட்டு அடித்தா அவன் டபுள் ஷாட் பண்ணி தச்சு அடிக்கும் அவரெல்லாம். அதுக்கப்புறம் டஸ் அடிக்கல் அடிக்க போப்பா க்ளோவால் போட்டுருவோம் அப்புறம். சரி சொல்லிட்டு கொண்டா 360 வேணா அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஒரு தடவை 360 முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ஓகேவா? இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்றதை நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ரவுண்டு. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறான்றதை நீங்களே முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்ருங்க. ஸோ ட்விஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி சொல்லிட்டு மறுபடியும் 360 டிகிரி தூக்கி கூப்பிட்டு அவன் அப்படியே உட்காந்து உட்காந்து வச்சுருவான். சரி ஜோனும் வந்துச்சு அந்த சைடு போயிடுவான். சரி ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் அவன் கூப்பிடலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. சரி சொல்லிட்டு அந்த சைடு ஓடிடுவான் இப்போ, ஏன்னா ஜோன் வந்துச்சுல்ல. நம்மளும் துரத்துறோம் துரத்துறோம் துரத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஓகே, வந்து வாங்கிட்டு போட வந்துட்டாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வருவானா? வந்துட்டான் அவன் தான் போட்டான் பாரு வந்துட்டாப்ப. ஸோ ஓகே, நம்ம அப்படியே அடுத்த மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச் தெரியாமல் MP40 வேறு வாங்கிட்டேன். சரி சொல்லிட்டு அச்சுலாம்னு சொல்லிட்டு சொல்லி போயிட்டுருக்கேன். ஓகேவா? சரி, ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. போன ரவுண்டு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 360 எல்லாமே 360 முடிச்சாச்சு. ஸோ வேறு லெவலு. ஸோ நம்ம அப்படியே அடுத்த ரவுண்டுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 17 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதான் குறைக்கிறதுக்காக இது பண்ணோம். ஸோ சொல்லிட்டு மறுபடியும் இந்த மேட்ச் 360 டிகிரி கூப்பிட்டோம் வரல. அது தேய்ச்சி 360 தான் முடிச்சுருவோம் சொல்லிட்டு மறுபடியும் வைப்போம். மறுபடியும் சரி சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு மறுபடியும் வர சொல்லுவோம். சரி சொல்லிட்டு போனால் அவன்கிட்ட டெசர்ட் டிகிரி இல்லையாமா, உடனே நாங்கள் டெசர்ட் டிகில் தான் வச்சான்னு சொல்லிட்டு நான் கையில் உடவும். சரின்னு சொல்லிட்டு டெசர்ட் டிகில் கேட்டான். இது அப்படியே தான் கேட்டான். சரி டெசர்ட் டிகில் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் இவ்வளோ யூஸ். ஓகேவா? ஸோ அவன் டெசர்ட் டிகில் நல்லா ப்ளே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் டெசர்ட் டிகில் கேட்டான். சரி சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நானும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஓகே சரி. அப்புறம் நம்ம போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். சரி அவன்கிட்ட அப்புறம் அவன்கிட்ட அவன் டெசர்ட் டிகில் எடுத்துருக்கோம் வெயிட் பண்ணணும்னு சொன்னான்னா சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு சரி சொல்லிட்டு இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஏறி 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 வெயிட் நான் அவன் அடிக்க பார்க்குறேன். ஸோ பட் அடிக்க முடியல இப்போ ஒன் டாப் தான் ஃபுல்லாக அடிக்கணும். ஓகேவா? ஸோ அழுத்தி பிடிச்சாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கும் அவங்களுக்கு ஒரு 500 டைமண்ட் செல் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ அது ஒரு சீட்டிங். ஸோ அதனால் நானும் அழுத்தி பிடிக்காமல் சரி யூஎஸ்பி கிங் வந்து சேன்னு சொல்லி எடுத்து போய் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரீலோட் பண்ணிட்டு போகிறேன் அவன் அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சா இதோட 6 மேட்ச் சேன்னு சொல்லிட்டு அடித்தா ஒன் டாப் புழுவில் அவன் மட்டும் ஒன் டாப் புழுவுனாலும் எதுவும் அடிச்சிட்றான் பாடி டேமேஜ் ஆச்சு. ஸோ நம்ம ஒன் டாப் மட்டுமே அடிக்க பார்க்குறோம். ஸோ இதில் ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடியல. பார்த்தா மறுபடியும் டேமேஜ் கொடுத்துனா டெசர்டிகில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டான் சமகாண்டாயிடுச்சு. அவனை மேட்ச் முடிஞ்சோடனே ஏன்டா டெசர்டிகில் வச்சு அழுத்தி பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே இல்லைடா ஒன்னாடி ஒரு அடி ஃபஸ்ட்டு க்ளோவால் தான்டா போட்டேன் தெரியாமல் உண்மையில விழுந்துச்சிடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி உண்மையிலே அதான் சரி க்ளோவால் போட போதான் விழுந்துச்சு. சரி சொல்லிட்டு இந்த மேட்ச் ஏறி இந்த மேட்ச் தான் இருக்கிறதே லாஸ்ட் ஜோன் வரையும் போயிருந்திருப்போம். ஸோ இந்த மேட்ச் மட்டும் தான் ரொம்ப நேரம் இழுத்து போயிருந்திருக்கும் ஸோ ஜோன் வரையும். ஸோ அதனால் நான் இது மட்டும் ரொம்பவே கட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த க்ளோவால் கிட்ட இருக்கான்னு பார்த்தா இந்த சைடு இருக்கான். சரி சொல்லிட்டு அடித்தா எனக்கு டேமேஜ் இருக்க ஆரம்பிச்சா எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. கை காசு ஓரில் என்ன பண்ணுறதே தெரியல. இந்த மேட்ச் சரி சொல்லிட்டு க்ளோவால் போட ஐயோ மாட்டிக்கிட்டோமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டு அப்படின்னு நினச்சா இப்போ பாருங்கள் அவனே க்ளோவால் வச்சு விடுவான் பாருங்கள் எனக்கு வச்சு விட்டுட்டு. ஸோ இந்த க்ளோவாலையும் இப்போ உடைப்பான் பாருங்கள். சரி ஒரு ஒன் டாப் தான் தூக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கினா பாடி டேமேஜாக வந்துச்சு. சரி சொல்லிட்டு சேர்த்து போயிட்டான். ஓகே, ஸோ நம்ம அப்படியே அடுத்த மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. சரி அமௌண்ட் போட்டு ஒரு ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தா டேமேஜ் கொடுத்துருவோம் டெசர்டிக் இல்லை. ஓகே சரி ஒரு மெடிக்கிட்ட போகிறதுக்கப்புறம் சரி இந்த மேட்ச் நம்ம ஆடிடுவோம் எப்படியோ ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் வின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் க்ளோவால் பின்னாடி இருந்தாராமல் ஓப்பன் ஆரம்பிச்சிட்டேன். அவனும் அது பிடிக்கிறான் எனக்கு லைட்டாக 999+ வர போச்சு ஃபோன் லாக் ஆச்சு.
அதை மட்டும் அவன் அவன் படுற அடியே மேலே படல. ஸோ அதனால் அந்த தபுஸ்டே எல்லாம் அவன் வச்சுருந்துருக்கலாம். நான் வெளியிட்டு போடும்போது நானும் குரோனா பொறுத்தோட்டத்தோட பார்த்தேன். ஸோ லேட்டாக தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுலேயும் க்ளோவாலெலாம் லேட்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே சரிடா, இல்லைமா சரி ஓப்பனாகவே ஆடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு நினச்சிருந்தேன். சரி சொல்லிட்டு ஏதோ அதுக்கப்புறம் ஏதோ என்ன லட்சானே தெரியல, வெறும் ரெண்டே ரெண்டு டேமேஜ் தான் போச்சு. சரி ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸோ நானும் ஒரு க்ளோவால் போடுறேன், அவனு ஒரு க்ளோவால் போடுறேன். சரி க்ளோவாலே போடாமல் கொஞ்சம் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி போயிடுவான். சரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு டேமேஜ் கொடுத்தா அது பட்டுருச்சு, ரெண்டாவது டேமேஜ் படலை. ஸோ எப்படியாவது அவனை வச்சுருந்தா இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி கொண்டு போயிட்டு இருந்தேன். சரி ஓப்பனாகவே ஆடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். பாருங்கள் சார், ஏறி போய் அச்சிடலான்னு பார்த்தா சம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். வாட்டாக்கு என்கிட்ட மிடிக்கிட்டு வேறு இல்லை இந்த மேட்ச்னு பார்த்து. ஸோ அவ்வளோதான், எழு மட்டும் கேலி 16 HP தான் இருக்குது, EP தான் ஏறணும், முஸ்தான் ஓடி வரும்போது அவ்வளோதான். சரி ஓகே, அடுத்த மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு அடுத்த ரவுண்டில். சரி இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா நான் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறி கொண்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலேயும் விடக்கூடாதுன்னு. ஸோ ஓகே 360 கூப்பிட்டேன். ஸோ 360 போடலான்னு பார்த்தா சரி போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா 360 பார்த்தா அவன் நம்ம அடிக்கலான்னு பார்த்தா அவன் நமக்கு டேமேஜ் கொடுத்துட்டான். சரி இவன் டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி இன்சைட் போய் அடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் இங்கே ஒரு டேமேஜ் கொடுத்துருவான். என்ன பண்ணுறது தெரியல. சரி சொல்லிட்டு சுற்றி க்ளோவில் போட்டு மெடிக்கிட்ட போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு மெடிக்கிட்டையும் போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ ரெண்டு மெடிக்கிட் போட்டுட்டு சரி அடுத்து போய் அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகேவா? ஸோ பார்த்தா பின்னாடி வந்து நின்றுட்டு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான். கூப்பிட்டா மறுபடியும் ஒரு 360 கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். மறுபடியும் போய் டேமேஜ் கொடுத்துட்டான். சரி இந்த வாட்டி நம்ம எப்படியா ஆச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். சரி சொல்லிட்டு மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். ஓகே சரி சொல்லிட்டு மறுபடியும் போய் 360 ஒன்று போடுவோம் பார்த்தா. இப்போ அவன் சைடு போகிறான். சரி மறுபடியும் ஓடி ரொம்ப தூரம் போயிட்டு ஓடி போயிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் மறுபடியும் டேமேஜ் கொடுக்கல. ஐயோ மெடிக்கிட்டு வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு கொஞ்சோண்டு ஒரு டேமேஜ் கொடுத்தேன். அப்படி இங்கே ஒரு டேமேஜ் கொடுத்தேன்னா சரி சொல்லிட்டு அவன் சுற்றி க்ளோவால் போட்டுப்பான். நீ பாருங்கள் கரெக்டாக சுற்றி க்ளோ நான் வெளியில் வந்துட்டேன் அவன் உள்ளே வச்சுருந்துருக்கணும். ஓகே சுற்றி க்ளோவால் போட்டுட்டான். நம்ம எட்டையும் மெடிக்கிட்டு இல்லை, அவன் கரெக்டாக எப்படி வரான்னு தெரியாது. ஸோ வரும்போது கரெக்டாக முடிச்சு விட்டணும் ஒன்ட்டாக பச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவனும் உள்ள மெடிக்கிட் போட்டு க்ளோ அவ்வளோ கரெக்டாக ஓப்பன் பண்ணால் போட்டேன் ஒரு ஹெட்டு அவ்வளோதான். சரி கேஸ் இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகே கேஸ் உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.